என்னங்க சொல்றீங்க? அப்போ அவன் வேற எங்க போயிருப்பான்? போன்ல கூட அவனை பிடிக்க முடியலையே. ஷோ, அவன் எங்க இருக்கான், என்ன பண்றான்னு ஒண்ணுமே புரியலையே. எனக்கு பயமா இருக்குங்க. அக்கா, நீ சும்மாவே பயப்படுவ. வர்ற வழியில பைக் ஏதாவது ரிப்பேர் ஆயிருக்கும், அதை சரி பண்றது கூட வளைஞ்சிட்டு இருக்கலாம்ல. ஒரே நேரத்துல போனும் ரிப்பேர் ஆகும், வண்டியும் ரிப்பேர் ஆகுமாடா? ஏய், என்னடா பேசுற? அப்படியே வண்டியில பிரச்சனை இருந்தா கூட ஆட்டோ பிடிச்சு ஆபீஸ் போயிருப்பான்ல. ஆனா அங்கேயும் வரலன்னு சொல்றாங்களே. பண்ணி கேக்குறதும் கரெக்ட் தாங்க. சொன்ன நேரத்துக்கு அவன் வீட்டுக்கும் வரல. அவன் வரலன்னா அண்ணி பயப்படுவாங்கன்னு அவனுக்கு தெரியாதா? போன்ல பிரச்சனைனா வேற யார்கிட்டயாவது போன் வாங்கி தகவல் சொல்லலாம்ல. எதுவுமே சொல்லலன்னா எப்படிங்க? புரியுது சிம்ரன், அவன் ஏன் வரல, எதுக்கு போன் பண்ணலன்னு நம்ம இங்க உட்கார்ந்துட்டு பேசலாம். ஆனா அவன் எந்த சிச்சுவேஷன்ல மாட்டிருக்கான்னு நமக்கு தெரியாதுல்ல. வேணா அவன் ஆபீஸ் வரைக்கும் நான் ஒரு எட்டு போய் பாத்துட்டு வந்துடுறேன். சரியாக்கா? டேய் இருடா, நானும் வரேன், ரெண்டு பேரும் போலாம். ரெடி ஆயிடுவாங்க. வேதா, வேதா நீ கவலைப்படாத. வேதா, நாங்க திரும்ப வர்றதுக்குள்ள கண்டிப்பா அருண் வீட்டுக்கு வந்துருவான். நீ தைரியம் மாறு. தைரியம் மாறு, தைரியம் மாறுன்னு சொல்றீங்க. என் பிள்ளைய பார்க்காம நான் எப்படி தைரியமா இருக்கிறது? போன் வேற சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்னாச்சோ ஏதாச்சோ எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணி அழாதீங்க, அண்ணி தைரியமா இருங்க. எப்படி தைரியமா இருக்கிறது சீதாலட்சுமி? நேத்து அவனுக்கு ஷாக் அடிச்சுது, இன்னைக்கு இந்த மாதிரி. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பதட்டமா இருக்கு. மனசை போட்டு குழப்பிக்காதமா, அண்ணன் கொஞ்ச நேரத்துல வந்துருவாமா. அண்ணி, ஆமா அண்ணி, சமயத்துல இப்படிதான் நடக்கும். யாரையும் காண்டாக்ட் பண்ண முடியாதபடி மாட்டிப்போம். அருணும் அப்படிதான் மாட்டிட்டு இருப்பான். நீங்க கண்டதையும் நினைச்சு பயந்து உடம்பு கெடுத்துக்காதீங்க. அழாதமா. அவர் மனசு கஷ்டப்படுத்திருச்சா? அதனாலதான் மொபைல் ஆஃப் பண்ணிட்டு எங்கேயாவது போயிருப்பாரு. கடவுளே, எனக்கு குழப்பமாவும் இருக்கு, பயமாவும் இருக்கு. சீக்கிரமா அவரை என் கண்ணில் காட்டிடு, இல்லைன்னா போன்லயாவது அவரை பேசவை. நம்ம இந்த நிலைமையில இருக்கிறது காரணமே வந்தா விடுங்கடா. எங்க லெவல்ல பிசினஸ் பண்ணிக்கிட்டு எவ்வளவு சொகுசா, எவ்வளவு சந்தோஷமா இருந்த தெரியுமாடா? இவன் தான் எங்களை ஜெயில தள்ளி கழுத்து நினைச்சான். என் கையாலே அவனை கொன்னதான் என் மனசாரும். என்ன ஏங்க, உங்களுக்கு இருக்கிற வெறியும் கோவமும் எனக்கும் இருக்கு. இவனை போட்டு தள்ளுறது ஒரு நிமிஷம் வேலை. ஆனா இவன் செத்துட்டானா ரஞ்சிதா எப்படி இங்க வருவா? அவன் நம்ம கிட்ட மாற்ற வரைக்கும் இவன் உயிரோட தாங்க இருக்கணும்.